ஓம் சாய்ரா, என் அன்பு குழந்தையே, சட்டன என் நெற்றியை தொடு என் செல்லமே. வரும் சனிக்கிழமை உன் கையில் ஒன்று கிடைக்கும். உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து வருகிறேன். அதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய் என் செல்லமே? வாழ்க்கையில் நீ எடுத்த அவசரத்தால் தான் உனக்கு நிம்மதியற்ற சூழல். எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா, பொருந்தி போகுமா என்று ஒரு தடவைக்கு மேல் 100 முறை யோசித்து செய்து பார். அதன் பிறகுதான் இதுதான் உன் முடிவு என தீர்க்கமாக அதில் நிலைத்து நில். எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலையில் ஆபத்தானதான். ஆகவே முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமமாகும் என் செல்லமே. அது எப்போது உன் மூச்சையும் திணற வைக்கும். அதுபோலவேதான் எப்போதும் சாந்தமாக இரு. அதைத்தான் உன் சாயப்பா பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன். நீ எதற்கெடுத்தாலும் கோபம் வருகின்றது. அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாய் கேட்காய் அல்லவா? இப்போது அதற்கு பதில் கூறுகிறேன். கேள். அதற்கு ஒரே ஒன்று மட்டும்தான் காரணம். உன் எதிர்பார்ப்பு. ஒரு வேளையில் என்றால் கூட அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களை கற்பனை செய்து கொள்கிறாய். அதில் கஷ்டமும் இருக்கும். அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மையான முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று மட்டும் யோசி. ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தமும் கூட. வாழ்க்கை என்பது சந்தோஷங்களும் கஷ்டங்களும் நிறைந்ததுதான் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. என்னடா நம் சாயப்பா எப்போதும் கஷ்டம் என சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்றுதானே யோசிக்கிறாய்? அதற்கு காரணம் நீதான். என் பிள்ளை சந்தோஷத்தில் சிரிப்பு வருகிறது. ஆனால் இதே கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கி போய் நிற்கின்றாயே. ஏன்? அதனால்தான் இரண்டுமே ஒன்று தான் என்று நான் உனக்கு பலமுறை கூறுகிறேன். அதற்காக கஷ்டத்தையே நினைத்து கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம். எப்படி சந்தோஷம் மறையுமோ அதே போலத்தான் கஷ்டமும் ஒரு நாள் மறையும். உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுத்து விடாதே. சந்தோஷம் கஷ்டம் இரண்டும் ஒன்றுதான். இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்து பழகிக்கொள். பகல் இரவு என்று இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும். ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும் இரவு இருட்டை மட்டும்தான் தரும் என்று நினைப்பது. சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல. அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்களை இருப்பதை மறந்து விடாதீர்கள். காரணம், அவர்களுக்கு இருட்டுதான் கண்ணில் தெரிகிறது. அதில் இருக்கும் வழியான வெளிச்சம் தெரியவில்லை. மேலும் தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலையை கடந்து வருகிறாய். ஆகவே அப்படி இருக்கும் வேளையில் கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான். அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ. அது முதலில் கடினமாக கஷ்டமாகத்தான் இருக்கும். அது பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பாய். அதுதான் உண்மையும் கூட. நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள். கஷ்டத்தில் சந்தோஷத்தை காணலாம். அதே போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி. ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே. அந்த சிரிப்பு அடுத்த நிமிடமே மாறியும் போகலாம், காணாமலும் போகலாம். அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற ஏக்கம் வரும். அது உன்னை மாற்றும். ஆகவே நல்ல விஷயங்களை நீ அனுமதிக்கலாம். ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காதே. பிறகு அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ உன்னிடம் நான் இருப்பேன். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஏனென்றால் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் என் செல்லமே. இனிமேல் என் இடமும் என் பிள்ளையும் தான் என் முழு பொறுப்பு. பிறந்தது முதலே இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடன் கஷ்டங்களுடன் வாழ்கிறேன். என்னை மீட்பவர் யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம். அது எனக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் நடப்பதையெல்லாம் பார்த்தால் இனி இது எங்கே இப்போது நடக்கப் போகிறது, எல்லாம் முடியப் போகிறது என்று நீ விரக்தி அடைந்த ஒரு விஷயத்தை என் அற்புதங்களை புகுத்தி சர்வசாதாரணமாக சர்வ நிச்சயமாக சலுதியில் உனக்கு நிறைவேற்றி தந்து உன்னை துள்ளி குதிக்க வைக்கப் போகிறேன்.
நீ அந்த நாளை மகிழ்ச்சியுடன் அத்திருநாளை எதிர்பார்த்திரு என் செல்லமே. எப்போது எனது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையில் பிடியில் படியில் காலை வைத்து விட்டாய் என்பது உறுதியாக நம்பு. இதுவரை இப்படி எதுவும் என் கண்களில் படவில்லையே, இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே, அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா? அனைவர் மீது கருணை கொண்டு இந்த பக்கீர் அன்புடன் உன்னை பாதுகாப்பான். ஆம் செல்லமே, இப்போது நீ பிரச்சனைகளில் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையும் படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி நினைத்து வருத்தப்படாதே. அமைதியாகவும் சாந்தமாகவும் பொறுமையை கடைபிடி. உனது கவலையை விட்டொழி என் செல்லமே. உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. உனது நல்லது உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகிறது. அதுவும் விரைவில் நடந்தே தீரும். உனது கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. கரும வினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அது கன நேரத்தில் நசிந்துவிடும் என என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது என் செல்லமே. நீ தேடி சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி தானாக வெகு சில நாட்களில் வந்து உன் வாசல் கதவை தட்டப்போகிறது. இது உன் சாயப்பாவின் ஆசீர்வாக்கு, உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. எனது இந்த வார்த்தையை நம்பு என் செல்லமே. மனம் புண்ணாகி போனதே என வருத்தப்படாதே. என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் நான் தான் உனக்காக இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள். நீ உனக்கு வேண்டியதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு ஆவலுடன் என்னை பார்க்க வரும் நாளை நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே. மேலும் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து தவிக்கிறாய். நான் சொல்வது சரிதானே? மேலும் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய். அது எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல் திடுக்கிட்டு இருக்கிறாய் என் செல்லமே. இதனால் வாழும் வாழ்க்கையே நரகமாகி தோன்றுகிறது. ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடும். விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் அநியாயம். ஆகவே உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய். உனக்கு அது நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத அந்த சூழலை உருவாக்கும். அந்த இடத்தை விட்டு நகன்று விடுவது சிறந்தது என் செல்லமே. ஆகவே அமைதியாக போவதில் தவறில்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. ஏனென்றால் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விலகிவிடும். அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பதில்லை. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது நிச்சயமாக அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று. இதை ஒரு விஷயமாக எடுத்து கலங்காதே, வருத்தப்படாதே, புலம்பாதே. அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் நீ. அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. உன்னை காயப்படுத்தினது நியாயம் இல்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகப்பெரிய தவறு என் சொல்லமே. ஆகவே நிம்மதியுடனும் சந்தோஷத்துடன் நீ வாழப்போகிறாய். அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன். நானே துணை நின்று காப்பேன் என் செல்லமே. உனக்கானது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே. இவேனென்றால் நீ என்னுடைய நெற்றியை தொட்டுவிட்டாய். ஆகவே வரும் சனிக்கிழமைக்குள் உன் கையில் அழகானதாக ஒன்றே நல்ல செய்தியோட உன் கையில் கிடைக்கப் போகிறது. கிடைக்க செய்வேன். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.